பற்றி எல்லோரும் பாபா நினைவில் குஷி குஷியாக இருக்கிறீங்களா? 21/8/2019 இன்றைய முரளியின் தலைப்பு இனிமையான குழந்தைகளே. உங்களில் யார் முழு உலகத்துக்கும் சேவை செய்கிறாங்களோ, நிறைய பேரை தனக்கு சமமாக மாற்றுறாங்களோ, அவங்க தான் நேர்மையானவர்கள். யார் நேர்மையானவர்கள் பாபாவுக்கு, எந்த குழந்தை ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேவை செஞ்சு தனக்கு சமமாக மற்றவங்களை மாற்றுதோ, ஓய்வு மேலே கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாமல் தனக்கு சமமாக மற்றவங்களை மாற்றுறதுலேயே தன்னுடைய நேரத்தை பிஸியாக வச்சுக்கிற குழந்தை தான் நேர்மையான குழந்தை அப்படின்னு சொல்கிற கேள்வி. பிராமண குழந்தைகளாக உங்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வரவே வராது. அது என்னது? பிரம்மாவுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை, நாங்கள் டைரெக்டாக சிவபாபா நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பிரம்மா பாபா இல்லைன்னா நீங்கள் எப்படி பிராமணர்கள் ஆக முடியும்? பிரம்மாவுடைய குழந்தைந்தான் அர்த்தம் பிராமணர்கள்னாலே. அதனால் பிரம்மாவோடு தொடர்பு இல்லாதவங்க, அதாவது பிரம்மா வாய் வழியாக பிறக்காதவங்க சூத்திரர்கள். இல்லை, இந்த கலியுகத்தில் ரெண்டே பேர் தான் இருக்க முடியும், ஒன்று சூத்திரர்கள் இன்னொன்று பிராமணர்கள். ஏன்னா சங்கம் யுகத்தில் வந்தவங்க எல்லாம் பிராமணர்கள், அந்த கோட்டுக்குள்ளே வந்துட்டால் பிராமணர்கள், கோட்டுக்கு வெளில போயிட்டால் சூத்திரர்கள். ஸோ பிரம்மாவை ஏற்றுக்கிட்டேன், பிரம்மா வாய் வழியாக இருக்கிற ஞானத்தை தான் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னும் போது தான் நீங்கள் பிராமணர்களாகவே ஆக முடியும், இல்லாட்டினா நீங்கள் சூத்திரர்கள் ஆகிடுவீங்க. சூத்திரர்கள் எப்படி தேவதை ஆக முடியும்? பிராமணர்கள் தான் ஆக முடியும். ஸோ நம்ம தேவதை ஆகிறதுக்காக பிராமணர்கள் ஆனவங்க. நம்ம பிரம்மாவுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பிரம்மா வாய் வழியாக தான் ஞானத்தை கேட்டு நம்ம பிறக்கிறோம், சிவனுடைய ஞானத்தை கேட்டு. பிரம்மா இல்லாமல் எப்படி சிவனுடைய ஞானம் நம்ம கேட்க முடியும் இல்லையா? ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இந்த பிரம்மா தாதா மூலமாக நமக்கு புரிய வைக்கிறார். குழந்தைங்க கண்காட்சியெல்லாம் திறக்கிறாங்க, மியூசியம்லாம் திறக்கிறாங்க. ஆனால் இந்த திருப்பிழாவை ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எல்லையற்ற தந்தை திறந்து வச்சிட்டார். அதாவது சிவபாபா இல்லையா, அவர் எப்போ வந்து இந்த ஞானத்தை கொடுக்க ஆரம்பித்தாரோ அப்போவே திறந்தாச்சுன்னு அர்த்தம். இந்த கண்காட்சி இறைவனுடைய ஞானத்தை கொடுக்குற கண்காட்சி. ஸோ இப்போ திறக்கப்படுறதுலாம் என்னது? கிளைகள் இல்லையா? ஒரு சரவண ஸ்டோர் இருக்குது, மற்ற இடங்களில் கிளைகள் திறந்துகிட்டே இருக்கிறாங்க, பட் மெயின் ஸ்டோர் எப்போவோ திறந்தாச்சு. அதே மாதிரி தான் மெயின் ஸ்டோர் சிவபாபா எப்போவோ திறந்துட்டார். ஸோ நாளுக்கு நாள் கிளைகள் திறக்கப்பட்டுட்டு இருக்குது. நிறைய பாடசாலை, கீதா பாடசாலை தேவைப்படுது. ஸோ முதல் கீதா பாடசாலை இந்த மதுவன் தான். அங்கே தான் சிவபாபா பிரம்மாவுடல வீட்டிலிருந்து இந்த ஞானத்தை கொடுக்குற அந்த மதுபன் சொல்கிறோம். ஏன்னா மதுபனில் தான் எப்போவுமே முரளி இசைக்கப்படுது. யாருடைய முரளி? கடவுளுடைய முரளி. முரளி அப்படின்னாலே என்ன அர்த்தம்? புல்லாங்குழல் ஓசை. யார் இந்த ஓசைக்கு சொந்தக்காரர்? யார்? கடவுள். கடவுளோ நிராகாரமானவர், அவர் இந்த சாக்கார ரதத்தின் மூலமாக முரளி வாசிக்கிறார். அவருக்கு பாக்கிய ரதம் அப்படின்னு பேர். பிரம்மா பாபா சிவனுக்கே உடல் கொடுத்தவருக்கு பேர் என்ன? பாக்கிய ரதம். உங்களில் இருக்கிற அத்தனை பேருக்கும் தெரியும் சிவபாபா இவருக்குள்ளே இருந்து இந்த ஞானத்தை கொடுத்துட்ருக்கிறாரு, பிரம்மாவுக்குள்ளே பிரவேசிக்கிறாரு. குழந்தைங்க மட்டும்தான் இதை புரிஞ்சிக்க முடியும். குழந்தைங்க தவிர வேறு யாருக்குமே படிப்பவரை பற்றியோ படிப்படி முதலீடு கடை பற்றியோ தெரியாது. முக்கியமான விஐபி கவர்னர் இவங்களெல்லாம் கூப்பிட்டு நிறைய திருப்பிழா பண்ணுறோம் ஃபங்க்ஷனுக்கு. ஸோ பாபா எப்போவுமே குழந்தைங்களுக்கு எழுதுறது என்ன அப்படின்னா, இங்கே யாரை வச்சு திருப்பிழா பண்ணுறீங்களோ அந்த விஐபிக்கு முதல்ல அப்பாவுடைய அறிமுகத்தை கொடுங்க. எப்படி புது உலகத்தை அப்பா ஸ்தாபனை பண்ணுறாருன்ற அறிமுகத்தை கொடுங்க. ஸோ என்னென்னே தெரியாமல் திறந்துட்டு போனார்னா இல்லையா, அவருக்கு ஞாபகம் இருக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆமாம் நான் அடிக்கடி போயிருக்கிறேன், என்னை வந்து விஐபியாக கூப்பிடுவாங்க. அதுவாக முக்கியம் இங்கே கடவுள் நடத்துகிறாருன்றதை அவர் மைண்டில் பதியணும். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் நான் சொல்லணும். இதுதான் போன தடையை சொன்னீங்கன்னா இல்லை நாங்கள் இது வந்து நியமம், ஒவ்வொரு தடையும் நாங்கள் சொல்லணும். அப்போ ஒரு டைம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க மைண்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே என்னது? கீதா பாடசாலை கிளை நிலையங்கள். மெயின் மதுபனில் பாபாவே திறந்துட்டார். ஸோ மற்ற கிளை நிலையங்கள்லாம் ஏதோ ஒரு விஐபி வச்சு தான் திறப்போம்.
அப்போ தான் வந்து அது நியூஸ் பேப்பரில் வரும். அதுக்காக அது மட்டும் இல்லாமல் அந்த விஐபிக்கும் இந்த ஞானத்தை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஞானத்தை கொடுக்க வரும்னு போது அவங்களுடைய அகங்காரம் ஒரு மாதிரி இருக்கும், வாங்க எங்களுக்கு தலைமை தாங்கன்னா உடனே சந்தோஷமாக வருவாங்க. ஸோ அப்போ வந்து அவங்க கடவுளே வந்துட்டார் அப்படின்னு உணரணுன்றதுக்காக தான் அந்த விஐபிக்களை நம்ம அழைச்சிட்டு வரோம். பிரம்மாவின் மூலமாக அமைதியான ராஜ்யம் உலகத்தில் ஸ்தாபனை ஆகுது, அதாவது தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை ஆகுது பிரம்மா மூலமாக சிவபாபா ஸ்தாபனை பண்ணுறது. ஸோ உலக ராஜ்ய ஸ்தாபனையுடைய திருப்பிழா வந்து எப்போவோ திறக்கப்பட்டுச்சு சிவபாபாவனால். இப்போ கிளைகள் திறக்கப்படுது, எப்படி வந்து ஒரு பேங்க்குடைய கிளைகள் திறக்கப்பட்டு இருக்குதோ அந்த மாதிரி. சுயம் பகவானே தான் வரணும் இல்லையா, சிவத்தந்தையே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கணும். அவர் ஒன்று எந்த இறை தூதரியான பொருதில் கடவுளே தான் வர்றாரு. அந்த பரமபிதா பரமாத்மா கிட்ட மட்டும்தான் இந்த ஞானம் இருக்குது, அதனால தான் அவரை ஞானக்கடல் அப்படின்னு சொல்கிறோம். அவரை மட்டும்தான் ஞானக்கடல்னு சொல்ல முடியும். இறைவனுடைய மகிமை வேறு யாருக்குமே பொருந்தது, ஆனால் மனிதர்கள் வச்சுக்கிறாங்க. ஆனால் இவரை மட்டும்தான் உண்மையிலே ஞானக்கடல் இல்லை, எதையும் படித்தவருடைய ஞானம் இல்லை, சுயமாக சொல்கிறார். இந்த ஆன்மீக ஞானம் சிவத்தந்தை கிட்ட மட்டும்தான் இருக்குது, அதை வந்து ஆத்மாக்களுக்கு கொடுக்குறார். என்ன சொல்கிறாரு, ஹே ஆத்மாக்களே குழந்தைகளே உங்களை ஆத்மான்னு உணருங்க. ஆத்மான்ற பேர் வந்து பொதுவானது, இந்த ஆத்மா அந்த ஆத்மா இல்லை, எல்லாருமே ஆத்மா தான், ஆனால் எல்லோரும் பரமாத்மா கிடையாது இல்லையா. மகான் ஆத்மா, புண்ணியாத்மா, பாவாத்மான்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி மகான் ஆத்மாவாக புண்ணியாத்மாவாக பாவாத்மாவாக மாறுறது ஆத்மா தான், பரமாத்மா கிடையாது. பரமபிதா பரமாத்மா வந்து தந்தை, அவர் தான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார். எதுக்கு அனைத்து ஆத்மாக்களின் தந்தை வரணும், பரமபிதா பரமாத்மா ஏன் வரணும்? ஏன்னா அவருடைய குழந்தைங்களுக்கு ஆஸ்தியை கொடுக்க வரணும். அப்பானாலே ஆஸ்தி கொடுக்க தானே வராரு, அந்த ஆஸ்தி தான் புது உலகம், சதோப்பிரதான உலகம், சொர்க்க ராஜ்ய பாக்கியம். ஸோ அதை அடையிறதுக்காக நீங்கள் புத்தம்புது சதோப்பிரதான உலகத்துக்கு போகணும். இந்த ஆஸ்தி அடைந்த பிறகு, அடைந்த பிறகு தான் இல்லையா, இங்கேயே என்ன பதவி எல்லாமே முடிவாயிடும் சங்கமயத்தில், இதை வச்சு அங்கே போவீங்க. இதைத்தான் உலக வரலாறு புவியியல் திரும்ப திரும்ப நடக்குது, ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, ஜியாகிரஃபியும் ரிப்பீட்ஸ் இல்லையா. புது உலகம் பழைய உலகம் ரெண்டுத்துலேயுமே மனிதர்கள் தான் இருப்பாங்க இல்லையா, சொர்க்கத்துலேயும் மனிதர்கள் தான் இருப்பாங்க, நரகத்திலே மனிதர்கள் தான் இருப்பாங்க. என்ன, அவங்க தெய்வீக குணம் நிரம்பியதுனால அவங்க தேவதைகள்னு சொல்கிறோம், அசுர குணம் நிரம்பியதுனால உங்களை அசுரர்கள் அல்லது சாதாரண மனிதர்கள்னு சொல்கிறோம். பாபா சொல்கிற, நான் இந்த உலகத்தை புத்தம் புதியதாக புதுப்பிக்க வரேன், மனிதர்கள் இல்லாமல் உலகம் இருக்காது. உலகம்னாலே மனிதர்கள் இருக்கும், ஏன்னா மனிதர்கள் தான் எல்லா மனிதர்களுக்காக தான் எல்லாமே இல்லையா. இவங்க என்ன பண்ணிட்டாங்க சயின்ஸில், மனிதன்லாம் இப்போ தான் வந்தான், அதுக்கு முன்னாடி ஒரு ஜீவராசி விலங்கே இல்லாமல் இருந்துச்சு, அப்புறம் ஓர் உயிர் வந்தது, ஈர் உயிர் வந்தது, அப்படி இப்படின்னு கதை விட்டுட்ருக்குறாங்க. பாபா சொல்கிறார், மனிதன் இல்லாமல் இந்த உலகமே இருக்காது, எப்போவுமே மனிதன் இருப்பான். புது உலகத்தில் தேவதைகளுடைய ராஜ்யம் இருந்துச்சு, இப்போ அது இல்லை, அழிஞ்சிடுச்சு, மீண்டும் அந்த தேவதைகளுடைய ராஜ்யம் ஸ்தாபனை செய்யப்படுது, ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் ஸ்தாபனை செய்யப்பட்டுட்டு இருக்குது. குழந்தைகளாகிய நாம் இப்போ பிராமணர்களாக ஆகிறோம், இதுக்கு முன்னாடி சூத்ரர்களாக இருந்தோம். ஸோ சூத்ரர்கள்ந்து பிராமணர்கள் ஆகிறோம், எதுக்கு பிராமணர்களாகி இருக்கிறோம், தேவதை ஆகிறதுக்காக. உங்களை தேவதையை ஆக்கிறதுக்காக தான் நான் மீண்டும் வந்திருக்கிறேன், உங்களை மீண்டும் தேவதையாக்க. ஏன்னா 5000 வருஷத்தில் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும், இறைவன் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு, கொடுத்து உங்களை மீண்டும் தேவதையாக்குறார்.
ஸோ இப்படித்தான் நம்ம அப்பா புரிய வைக்கிறாருன்னு மற்றவர்களுக்கு நீங்கள் புரிய வைங்க. கடவுள் வந்து சொர்க்கத்தை உருவாக்குறாரு, மனிதனை தேவதை ஆக்குறாருன்னு சொல்லி புரிய வைங்க. சரி, புது உலகம் வரப்போகுது. அந்த புது உலகத்துக்கு நாம் எப்படி போகிறது? ஏன்னா ஆத்மாக்கள் இப்போ அழுக்கா விகாரம் நிரம்பி இருக்குது. அது விகாரமற்ற உலகம். விகாரம்னா என்னென்னு தெரியாத தேவதைகள் வாழற உலகம். அப்போ நீங்கள் அங்கே போகணும்னா கண்டிப்பாக விகாரமற்றவர்களாக நீங்கள் மாறணும். பல பிறவியின் பாவ சுமைகள் உங்கள் தலையில் இருக்குது, பாவச்சுமை இருக்குது. ஸோ அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு தான் போகணும். எப்படி பாவம் ஆரம்பமாச்சு, எப்போ ஆரம்பமாச்சு, எத்தனை ஆண்டுகளாக பரமபிதா நம்மளை புண்ணிய ஆத்மாக்களாக ஆக்குறார். குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த அனைத்து கேள்விக்கான விடையும் இப்போ தான் தெரியும். 21 பிறவிகளாக நம்ம புண்ணிய ஆத்மாக்களாக இருக்கிறோம். அதற்கு பிறகு தான் நம்ம பாவாத்மாக்களாக மாறுறோம். ஸோ இப்போ கொடுக்குற ஞானம் 21 பிறவிக்கு நம்மளை புண்ணிய ஆத்மாவை வச்சுருக்கு. பிறகு நம்ம பாவாத்மாவை மாறிடுறோம் துவாபரகத்திலேருந்து. எப்போ பாவம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அப்போதத்துலேருந்து வெறும் துக்கம்தான் இருக்குது. ஆனால் அந்த பாவம் என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு, இதெல்லாம் பாவம்னே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ பாபா சொல்கிறார், ஆக்சுவலாக நம்ம இப்போ பண்ணுற பாவம்லாம் இப்போ பாவம்னு தெரியாதனால முதன் முதலாக பாவம் செய்ய ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு சின்ன வயசில் வந்து பெண்களை இச்சையாக பார்க்குறது பாவம் நமக்கு தானாகவே தெரியும், பார்க்கவே மாட்டோம் இல்லையா. அதுக்கப்புறம் சினிமா சொல்லி ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக மனசை கெடுத்து தான் மாறுது. ஸோ இப்போ சுத்தமாக எது பாவம்னு தெரியாத அளவுக்கு மாறிட்டோம். இப்போ வந்து பாபா சொல்கிற குழந்தை இதெல்லாம் பாவம், இந்த 5 விகாரம் பாவம், இதன் மூலமாக உங்களுடைய தர்மத்தை நீங்களே நிந்தனை பண்ணிட்டீங்க. ஸோ மெயினாக உங்கள் தர்மத்தை நிந்தனை பண்ணிங்க பாருங்கள், அதுவே மகா பாவம்ன்ற. ஏன்னா உங்களுடைய தர்மம் என்னது? தூய்மையான தர்மம். அசுத்தமானீங்களா தான் மகா பாவம். ஏன்னா உங்கள் தர்மத்தை நிந்தனை பண்ணிட்டீங்க. இப்போ ஒரு ஐயரு வந்து போய் கறிமீன் சாப்பிட்றாரு, ஐயருனாலே தூய்மைன்னு வாங்க இல்லையா, கலியுக ஐயரு. அவங்க போய் கறிமீன் சாப்பிட்டாங்கன்னா அந்த குலத்துக்கே அவங்க வந்து என்னது இழுக்கு, நிந்தனை பண்ணுறவங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நம்ம தர்மம் ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம்னாலே தூய்மை. தூய்மை இழக்கிறீங்கனாலே என்ன அர்த்தம்? நீங்கள் தர்மத்தை நிந்தனை பண்ணுறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக தான் என்னை கூப்பிட்டுருக்குறீங்க. உங்கள் தர்மத்தின் களங்கத்தை போக்குறதுக்காக பதித்த பாவனரே வாங்க வந்து எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க. நானும் வந்துட்டேன், வந்து உங்களை தூய்மையாக்குற அந்த தந்தையையே நீங்கள் நிந்தனை பண்ணிட்டீங்க. அவரை நிந்தனை பண்ணதுனால தான் நீங்கள் பாவாத்மக்களாகவே ஆனீங்க இல்லை. கடவுள் கல் முள்ளில் இருக்கிறாரு அது இதுன்னு சொன்னதுனால தான் நீங்கள் பாவாத்மா ஆயிட்டீங்க. மனிதர்கள் சொல்கிறாங்க, பிரபுவே பல பிறவிகளாக நான் பாவியாக இருந்தேன், என்னை வந்து தூய்மையாக்குங்க. பாபா சொல்கிறார், இருக்கிறதுல அதிக பிறவி எடுத்த இந்த பிரம்மாவுடைய கடைசி பிறவியில் கடைசி நேரத்தில் நான் பிரவேசித்து உங்களுக்கு தூய்மை ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்குறேன். பல பிறவிகள் பாபா சொல்கிறாரு, என்ன அந்த பல பிறவி? 84 பிறவி. அதுக்கும் கணக்கு இருக்குது, பலனா நிறையா அப்படி கிடையாது, 84 பிறவி தான். ஸோ அப்படி முழுசாக 84 பிறவி எடுத்தது யார்? சத்யுக ஆரம்பத்திலே வந்தவங்க தான். முதன் முதலாக இந்த லக்ஷ்மி நாராயணன் தான் இங்கே வராங்க சத்யுகத்தில். இப்போ நீங்கள் இங்கே சிவபாபா கிட்டே வந்தது எதுக்கு? சாதாரண மனிதன்லேருந்து மீண்டும் ஸ்ரீ நாராயணனாக ஆகிறதுக்கு, உங்களை மாற்றிக்கிறதுக்கு தான் வரீங்க. உங்களுக்கு தான் சத்யநாராயணனுடைய கதை சொல்லப்படுது. யாராவது ராமர் சீதை ஆகக்கூடிய கதையை எப்போயாவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏன்னா அவங்களுக்கு நிந்தனை ஏற்பட்டிருக்குது இல்லையா. ராமருடைய மனைவியை சீதை கடத்திட்டு போனாங்க, அது ஒரு நிந்தனை தானே, ரொம்ப கஷ்டப்படுறது. அதாவது யாரோ சொன்னாங்க சீதை அப்படிங்கிற பேரை அம்மா உன் பொண்ணுக்கு வச்ச, அந்த அம்மாவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க பேரை மாற்று. அப்போ எவ்வளோ பெரிய களங்கம் பாருங்க சீதைக்கு. ஆனால் அவங்க ஒன்றும் கஷ்டப்படலை. பட் இருந்தாலும் லக்ஷ்மி நாராயணன் அளவுக்கு அவங்க சுகமாகவும் கிடையாது, சந்தோஷமாக தான் இருப்பாங்க. பட் லக்ஷ்மி நாராயணன் அளவுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க. அப்போ லக்ஷ்மி நாராயணன் ஆகிறதுக்கான கதையை தான் சிவபாபா சொல்கிறார். ஏன்னா பாபா தன் குழந்தைகளை நம்பர் 1 ஆக்க தான் முயற்சி பண்ணுவார்.
நம்மளை சாதாரண மனிதன்லேருந்து நாராயணனாக, சாதாரண பெண்ணிலேருந்து லக்ஷ்மியாக மாத்துறார். யாருமே எப்போவுமே நாராயணன் லக்ஷ்மியை நிந்தனை பண்ணுறதே கிடையாது. கிருஷ்ணரை நிந்தனை பண்ணுறாங்க, ராமசீதையை நிந்தனை பண்ணுறாங்க, ஆனால் நாராயணனை நிந்தனை பண்ணுறதில்ல. ஏன்னா நாராயணனுடைய வரலாறே கிடையாது இவங்கக்கிட்ட. பாபா சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுக் கொடுக்குறேன். மகாவிஷ்ணுவுடைய இரண்டு ரூபம்தான் இந்த லக்ஷ்மியும் நாராயணனும். அவங்களுடைய குழந்தை பருவத்தில் அவங்க ராதா கிருஷ்ணராக இருந்தாங்க இல்லையா. லக்ஷ்மி கல்யாணத்துக்கு முன்னாடி ராதையாகவும், நாராயண் கல்யாணத்துக்கு முன்னாடி கிருஷ்ணராகவும் இருந்தாங்க. அவங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்களுடைய பேர் மாறுது, கிருஷ்ணர் நாராயணனாகவும் ராதை லக்ஷ்மி ஆகும். ஏன்னா அது ராஜ பதவி, நாராயணன் ஒன்று நாராயணன் ரெண்டுன்ட்டு ராஜ பதவி. ஸோ முதலாம் ராஜா, முதலாம் நாராயணன் இந்த ஸ்ரீ கிருஷ்ணர். ஆனால் ராதையும் கிருஷ்ணரும் ஒன்று சகோதர சகோதரி கிடையாது. அவங்க இரண்டு வெவ்வேறு ராஜாவுடைய குழந்தைகள். ஸோ இது ஏன் பாபா அடிக்கடி ராதை கிருஷ்ணர் சகோதர சகோதரி கிடையாதுன்னு சொல்கிறாருன்னு தெரியல. அப்புறம் அந்த மாதிரி புராண கதை வருதா அப்படின்னு தெரிஞ்சவங்க வந்து சொல்லுங்க அவசியம். ஸ்ரீகிருஷ்ணர் ஒரு ராஜ்யத்துடைய இளவரசர், ராதை வேறு ஒரு ராஜ்யத்துடைய இளவரசி. திருமணத்திற்கு பிறகு தான் அவங்கள லக்ஷ்மி நாராயணன்னு சொல்கிறோம். ஸோ அது வரைக்கும் அவங்க லக்ஷ்மி நாராயணன் கிடையாது, ராதை கிருஷ்ணர் தான். மனிதர்களுக்கு இந்த விஷயமெல்லாம் தெரியாது. யாருடைய புத்தியில் இந்த விஷயங்கள் எல்லாம் முந்தைய கல்பத்திலும் இருந்துச்சோ அவங்களால இந்த விஷயத்தை இப்போ ஈஸியாக சீக்கிரமாக புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. முந்தைய கல்பத்தில் இருந்தவங்க புத்தியில் தான் இப்போவும் இதை புரிஞ்சிக்க முடியும். லக்ஷ்மி நாராயணனுக்கு கோயில் இருக்குது, ராதை கிருஷ்ணருக்கு கோயில் இருக்குது, விஷ்ணுவுக்கு கோயில் இருக்குது. அந்த கோயில் வந்து நர் நாராயணன் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. ஸோ அப்படின்னா தன் நரன்லேருந்து நாராயணன் ஆனவன் அப்படின்ட்டு. அதேமாதிரி லக்ஷ்மி நாராயணனுக்கு தனித்தனியாக கோயிலும் இருக்குது, பிரம்மாவுக்கும் கோயில் இருக்குது. பிரம்ம தேவதாய நமக அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, தேவதை பிரம்மாவுக்கு நமஸ்காரம் அப்படின்ட்டு. ஆனால் பரமாத்மாய நமகன்தான் சொல்கிறாங்களே தவிர இல்லையா, சிவ பரமாத்மாய நமகன்றாங்களே தவிர சிவ தேவதாய நமகன் சொல்கிறது கிடையாது. அப்போ சிவன் வேறு, தேவதைகளுடைய மகிமை வேறு, கடவுளுடைய மகிமை வேறு, சிவனுடைய மகிமை வேறு. தேவதைகளை கடவுள்னு சொல்ல முடியாது. பாபா சொல்கிறாரு, நீங்கள் வந்து யாரை வைத்து ஒரு ஃபங்க்ஷனோ அல்லது கீதா பாட சிலையோ திறக்கிறீங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது புரிய வைங்க, முதல்ல புரிய வச்சுட்டு அப்புறம் திறப்பிழா பண்ணுங்கள். கடவுள் வந்து உலக அமைதிக்கான அஸ்திவாரத்தை ஏற்கனவே இட்டுட்டார். லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யத்தில் உலக அமைதி இருந்தது, உலகம் ஃபுல்லாக அமைதி இருந்துச்சு லக்ஷ்மி நாராயணன் இந்த உலகத்தை ஆளும்போது. அவங்க தங்க யுகத்தின் எஜமானர்கள், சத்யுகத்தின் எஜமானர்களாக இருந்தாங்க. இப்போ சத்யுகத்துக்கு போகிறதுக்காக மனிதன்லேருந்து நாராயணனாக, பெண்ணிலருந்து ஸ்ரீ லக்ஷ்மியாக மாறுவதற்கான மிகப்பெரிய ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் இது. உலகளாவிய ஆன்மீக பல்கலைக்கழகம், மனிதனை தேவதையாக்கிற பல்கலைக்கழகம் இது. நிறைய மனிதர்கள் வந்து பல்கலைக்கழகம் அப்படின்ற பேர் யூஸ் பண்ணுறாங்க, வேர்ல்டு யூனிவர்சிட்டி அப்படின்ட்டு. ஆனால் அது ஒன்றும் உலக பல்கலைக்கழகம் கிடையாது. ஏன்னா யூனிவர்சிட்டி அப்படின்னா என்ன, அது யூனிவர்சல்னு அர்த்தம், உலகம் ஃபுல்லான்னு தான் அர்த்தம். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தை தான் யூனிவர்ஸ்ன்னு சொல்கிறோம். எல்லையற்ற தந்தை தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு கல்லூரியை திறக்கிறார். அப்போ உண்மையிலே யூனிவர்சிட்டின்னு எதை சொல்ல முடியும், ஒவ்வொரு கீதா பாடசாலையும் பிரம்மகுமாரி சென்டரையும் தான் சொல்ல முடியும். ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரே கல்லூரி. இதில் வந்து குழந்தையாக இருந்தாலும், தாத்தாவாக இருந்தாலும், இளைஞனாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், பணக்காரன் ஏழை கருப்பாக இருக்கிறோம், வெள்ளையாக இருக்கிறோம், அத்தனை பேரும் இந்த கல்லூரிக்கு வந்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இங்கே வந்தால் தான் அவனுக்கு முக்தியே கிடைக்கும். ஸோ அதனால தான் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நீ எந்த மொழி பேசினாலும் சரி இங்கே வந்து தான் ஆகணும். ஸோ அப்போ இதை தான் யூனிவர்சிட்டின்னு சொல்ல முடியும்.
தூய்மை ஆகிறதுக்கு ஒரே ஒரு யூனிவர்சிட்டி உலக பல்கலைக்கழகம் தான் இருக்குது. அதை ஸ்தாபனை பண்ணுறவர் சுயம் இறைத்தந்தை. நாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் சாந்தி தாமத்துக்கும் சுகதாமத்துக்கும் அழைச்சிட்டு போகிறோம் இங்கே கொடுக்குற ஞானத்தின் மூலமாக. அதனால தான் இதை ஈஸ்வரிய உலகளாவிய பல்கலைக்கழகம் இல்லை காட்லி வேர்ல்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. கடவுள் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் வந்து முக்தியும் ஜீவன் முக்தியும் கொடுக்கிறார். நம்மளுடைய தந்தை சொல்கிறதுக்கும் இல்லையா, தந்தை வந்து யூனிவர்சிட்டின்னு சொல்கிறதுக்கு உள்ள அர்த்தத்துக்கும், மனிதர்கள் எதை யூனிவர்சிட்டின்னு சொல்கிறாங்களோ அதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது பேரளவில் தான் யூனிவர்சிட்டி. பாபாவுடைய ஞானம் நடத்துகிறது தான் உண்மையான யூனிவர்சிட்டி. ஏன்னா ஒட்டுமொத்த யூனிவர்ஸையும் உலகத்தையும் மாத்திர காரியம் சிவத்தந்தையுடையது. ஆனால் பாருங்கள், அந்த மனிதர்கள் நம்மளை யூனிவர்சிட்டின்ற பேரை யூஸ் பண்ண விட மாட்டுறாங்க இல்லையா. யூனிவர்சிட்டினா இது போல் எங்கே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. என்னங்க இங்கே என்னங்க பாடம் அங்கே சொல்லி கொடுக்குறீங்க, இதுக்கு போய் யூனிவர்சிட்டின்னு பேர் வைக்கிறீங்கன்னு கேட்பாங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, நம்ம ஞானத்தை யூனிவர்சிட்டியில் கொடுத்து கொஞ்சம் கோர்ஸாக நடத்துகிறாங்க. ஆனால் உண்மையான யூனிவர்சிட்டி என்னமோ ஒரு கீதா பாடசாலை தான் இல்லையா. ஸோ யூனிவர்சிட்டின்ற பேரை அரசாங்கம் தான் பயன்படுத்துதே தவிர நம்மளை பயன்படுத்த விட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆனால் இதை எடுத்த உடனே புரிய வைக்கக்கூடாது. முதல்ல நாங்கள் வந்து பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் தான் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்திக்கணும். இவர் தான் பிரம்மா. இவர் உடம்புல எப்போ சிவன் பிரவேசித்து இவரை ரதம் ஆக்குறாரோ அப்போ தான் இவருடைய பேர் பிரம்மா அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடியே இவருடைய பேர் பிரம்மா கிடையாது, சாதாரண மனிதர் தான். ஏன்னா பிரஜாபிதா அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஃபேமஸ். புராண கதைகளில் பிரஜாபிதான்னு அடிக்கடி வரும். எங்கேருந்து வந்தார் இல்லை, அனைவரின் பிதா, அனைத்து பிரஜைகளின் பிதா, எல்லோருக்கும் அப்பா, இவர் எங்கேருந்து வந்தார், இவருக்கு அப்பா யார், அப்பாவே இல்லாமல் தோண்டிட்டாரா, அவருடைய அப்பா பேர் என்ன? பிரம்மாவை தேவதையாக காட்டுறாங்க. கண்டிப்பாக எல்லா தேவதைகளுக்கும் தந்தை யாராக இருப்பார், பரமாத்மாவாக தானே இருப்பார். ஏன்னா எல்லா தேவதையும் ஆத்மா தான், தேவதையானாலும் ஆத்மா தான், மனிதனானாலும் ஆத்மா தான். ஸோ எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா யார், பரமாத்மா. அப்போ பிரம்மாவும் தேவதை, அவரும் ஒரு ஆத்மா. அப்போ அவருடைய அப்பா கண்டிப்பாக பரமாத்மா சிவனாக தானே இருப்பார். அவர் தான் படைப்பவர், சிவத்தந்தை தான் படைப்பவர். இந்த பிரம்மா அந்த சிவத்தந்தை படைப்பவருடைய முதல் படைப்பு, உன்னதமான படைப்பு. ஸோ அதுதான் அங்கே ஆதாம் காட்டுறாங்க. ஆதாம் தான் கடவுளுடைய முதல் படைப்பு இல்லையா. ஸோ அதுதான் இந்த பிரம்மா. அவருடைய தந்தை சிவபாபா, சிவபாபா சொல்கிறாரு, நான் என்னுடைய முதல் படைப்பான இந்த பிரம்மாவுக்குள்ளே பிரவேசமாகி உங்களுக்கு என்னுடைய அறிமுகத்தை கொடுக்குறேன். இது வந்து காட்லி மியூசியம், இறை கண்காட்சி அப்படின்னு மற்றவங்களுக்கு நீங்கள் புரிய வைக்கணும். பாருங்கள், இது இறை கண்காட்சி, கடவுள் பற்றிய ரகசியத்தை வெளிப்படுத்துகிற கண்காட்சின்னு நீங்கள் புரிய வைங்க. பாபா சொல்லர், நீங்கள் என்னை வந்து பதித்த பாவனனே வாங்க, வந்து அழுக்காக இருக்கிற எங்களை தூய்மை ஆக்குங்கன்னு கூப்பிட்டீங்க. இப்போ ஆத்மாக்களாகிய குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுடைய அப்பாவை நினைத்து அசுத்தமான நிலையிலேருந்து தூய்மை ஆகணும் கூப்பிட்டீங்க. என்னை தூய்மையாக்கவானு நான் வந்து தூய்மை ஆகிறதுக்கான வழியை சொல்கிறேன். என்னை நினைவு செய்யுங்க, அப்பாவை நினைவு செய்யுங்க. எப்போவுமே தூய்மையாக இருக்கிற அப்பாவை நினைவு செஞ்சால் நீங்களும் தூய்மையாகிடுவீங்க. மன்மனாபவ அப்படிங்கிற வார்த்தை கீதையிலிருந்து எடுக்கப்படுது. கடவுள் மட்டும்தான் ஞான கடலாக பதித்த பாவனராக இருக்கிறார். ஸ்ரீகிருஷ்ணரை பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. ஸ்ரீகிருஷ்ணரை வந்து நாம் பதித்த பாவனர்னு சொல்ல முடியாது. ஏன்னா தூய்மையாக்குபவர் அழுக்கான உலகத்தில் எல்லாம் வரணும். ஸ்ரீகிருஷ்ணர் அழுக்கான உலகத்தில் வர முடியாது. அவர் தூய்மையான சத்தியுகத்தில் பிறக்கிற முதல் தூய்மையான குழந்தை. அப்போ பதித்த பாவனர் சிவத்தந்தை தான் இந்த அசுத்தமான உலகம் கலியுகத்துக்கு வர முடியும். வந்து சொல்கிறாரு,
என் ஒருவனை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அழிஞ்சிடும். இது ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறதுக்கு. கண்டிப்பாக பகவான் சொல்கிறாருன்னு சொல்லணும், நீங்கள் சொல்கிறீங்கன்னு சொல்கிறக்கூடாது. நீங்களாக சொல்கிற மாதிரி சொல்கிறக்கூடாது, இப்படின்னு கடவுள் சொல்கிறாருன்னு சொல்லணும். வேதத்தை படிக்கிறவங்களே பகவான் சொல்கிறார் பகவான் சொல்கிறார்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் உண்மையிலே பகவானுடைய வார்த்தையை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்லாமல் இருக்கலாமா இல்லையா? நீங்கள் பைபிள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பைபிள் குரான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சொன்னார், பிதா சொன்னார், கர்த்தர் சொன்னார், இதே தான் ஒரு ஒரு லைன்லேயும் வந்துட்டு இருக்கும். ஆனால் உண்மையிலே கடவுள் சொல்கிறத கேட்குறது நீங்கள் தான். அப்போ கடவுள் சொல்கிறேன்னு சொல்லணும்ல. பரமபிதா பரமாத்மா சொல்கிறாரு, இந்த காம மகாசத்ரு, காம விகாரம் தான் மிகப்பெரிய எதிரி. ஆனால் ஆரம்பத்தில் விகாரமற்ற உலகம் தான் இருந்துச்சு, இப்போ தான் விகாரம் நிரம்பிய உலகம் ஆயிடுச்சு. இந்த விகாரம் நிறைந்த உலகத்தில் துக்கத்தை தவிர வேறு எதுவுமே இல்லை. திரும்புகிற பக்கமெல்லாம் துக்கம்தான். ஆனால் நீங்கள் எப்போ நிர்விகாரிகளாக மாறுறீங்களோ அப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் சந்தோஷத்தை தவிர வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா சத்யுகம் ஆகிடும் இல்லையா? அந்த சத்யுகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்க, அதுக்கு நீங்கள் தூய்மையானும் தூய்மை ஆகிட்டீங்கன்னா எங்கே பார்த்தாலும் சந்தோஷமே சந்தோஷம்தான் இருக்கும். பாபா சொல்கிறாரு, காம மகாசத்ரு, அந்த காமத்தை வெல்வதன் மூலம் நீங்கள் உலகத்தையே வெல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த காமத்தை வெல்லணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஒரு இறைத்தந்தையை தான் நம்ம நினைவு செஞ்சுட்டு இருக்கணும். நாங்கள் கூட அந்த இறைத்தந்தையை தான் நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் புரிய வைங்க. எல்லோருக்கும் வந்து கடவுள் சொல்கிறாருங்க காம மகாசத்ரு, அதை வென்றுட்டாலே உலக ராஜ்யம் உங்களுக்கு கிடச்சிடும், நாங்களும் அவரை தான் நினைக்கிறோம், அவரை நினைத்தால்தான் காமத்தை வெல்லக்கூடிய சக்தி வரும் அப்படின்னு புரிய வைங்க. ஒரு காலேஜ் திறப்பு விழா இல்லையா, ஒரு காலேஜ் கட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு திறப்பு விழா வைப்பாங்க. அதேமாதிரி இதுவும் ஒரு காலேஜு தான், நிறைய சென்டர் திறக்கிறோம், ஒவ்வொரு சென்டருக்கும் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுறாங்க. ஸோ அந்த டீச்சர்களுக்கும் இதை பற்றிய அக்கறை இருக்கணும். பாபா வந்து நல்ல நல்ல ஆசிரியர்களை புது புது சென்டரில் நியமிக்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன் நல்ல டீச்சரை நியமிக்கிறாரு அனுப்புகிறாரு அப்படின்னா, அவங்க சீக்கிரமாக தனக்கு சமமானவர்களை உருவாக்கிட்டு மற்ற சென்டருக்கு போய் அந்த சென்டரை விருத்தி அடைய வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க இல்லையா? ஒரு நல்ல மகாரதி ஒரே இடத்துல இருக்கக்கூடாதுன்னு ஒரு பாபா இல்லையா? ஒரு சென்டரை திறந்தமா அங்கேயே உட்காந்துடக்கூடாது, டக்குன்னு அங்கே நமக்கு ஈக்குவலானவங்களை உருவாக்கிட்டு இப்போ அடுத்த சென்டர் திறக்கிற வேலையை பார்க்கணும். டீச்சர் வந்து எந்த குழந்தை நல்லா முரளி எடுக்குது அப்படின்னு கவனிப்பாங்க, எப்படி நல்லா படிக்கிறாங்க, எப்படி நல்லா விளக்கம் கொடுக்குறாங்கன்ட்டு. அதை கண்டுபிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் இங்கே உட்காந்து இனிமேல்ட்டு நீங்கள் கிளாஸ் எடுங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ இதுதான் நல்ல டீச்சருடைய வேலை. ஸோ இந்த மாதிரி வந்து டீச்சர்களை தேர்ந்தெடுக்கிறோம். அதில் முக்கியமான டீச்சர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சேவை செய்கிறதுக்காக அடுத்த சென்டருக்கு போயிடுவாங்க. ஸோ தேர்ந்தெடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ டீச்சருடைய வேலையே ஒரு சென்டரில் சேவையை தொடங்கிட்டு பிறகு அடுத்த சென்டருக்கு போய் அங்கேயும் சேவை பண்ணணும், சேவை வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கணும், அல்லது புது புது சென்டர் திறந்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு டீச்சரும் குறைஞ்சது 10-20 சென்டர் திறக்கணும், நிறைய சேவை நடக்கணும். ஸோ உங்களுடைய கடைகளை திறங்க, ஏன்னா இது வியாபாரம் இல்லையா, ஆன்மீக வருமானம் ஈட்டக்கூடிய வியாபாரம். ஸோ கடைகள் திறங்க, எந்த அளவுக்கு கடைகள் திறக்கிறமோ அந்தளவுக்கு நல்லதுன்னா, ஒரு கடை நல்லா போச்சுன்னா அதோடு நிறுத்த மாட்டாங்க, கிளைகள் திறந்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? சரண ஸ்டோர், சரண பவன் அதெல்லாம் பண்ணுறாங்களே. ஸோ அது மாதிரி நீங்களும் கிளைகள் திறந்துக்கிட்டே இருங்க. மற்றவர்களையும் உங்களுக்கு சமமாக ஆக்கிட்டு அவங்கள அங்கே வச்சுட்டு நீங்கள் மற்ற இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுங்க. உங்களுடைய புத்தியில் நான் யாரையாவது எனக்கு சமமாக ஆக்கணும் அப்படின்ட்டு உங்கள் மைண்டில் இருக்கணும். ஸோ அப்படி உங்களுக்கு சமமாக ஆக்கிட்டு அவங்கள கிளாஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் தகுதி படுத்தினா தான் நீங்கள் போய் இன்னொரு சென்டரை கவனிக்க முடியும். திறந்தோடனே டக்குனும் போயிட முடியாது இல்லையா? இந்த சென்டர் இல்லை எல்லாம் வருவாங்க, நடத்துறதுக்கு யாருமே இல்லைன்னா இப்போ நடத்துறதுக்கும் தயார்படுத்திட்டு நீங்கள் போகணும். இருந்தாலும்
அந்த அளவுக்கு நேர்மையானவர்கள் ரொம்ப 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 கம்மியானவர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தனக்கு சமமாக உருவாக்கிட்டு போகிறவங்க. ஏன்னா யார் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சேவை செய்கிறாங்களோ அவங்க தான் நேர்மையானவர்கள்னு சொல்ல முடியும். அவங்க ஒரு சென்டரை திறந்து யாரையாவது தனக்கு சமமாக ஆக்கிட்டு பாருங்கள், திரும்ப திரும்ப அதை பாபா சொல்லிகிட்டே இருக்கிறார். நல்ல குழந்தைனா இப்படி பண்ணணும் அப்படிங்கிறார். ஒரு நல்ல குழந்தைனா ஒரு சென்டர் திறக்கிறதுக்கு உதவி பண்ணிவிட்டு அது திறந்தவொடனே அடுத்த தனக்கு சமமாக உருவாக்கிட்டு அடுத்த சென்டர்ன்ட்டு ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அது நல்ல குழந்தை. ஸோ அந்த மாதிரி நேர்மையான குழந்தை என்ன பண்ணுவாங்க, சென்டரை திறப்பாங்க, தனக்கு சமமாகிட்டு இன்னொரு இடத்துக்கு போய் சேவை செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரே இடத்துல சிக்கிக்கக்கூடாது, அதுதான் தங்கச்சங்கிலி. ஒரே இடத்துல மாட்டிக்கக்கூடாது இல்லையா. பாபா இருக்கிறார், பாபா உதவி கொண்டு நீங்கள் பாட்டுக்கு உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். நல்லது. ஒருவேளை உங்களால் வந்து நல்லா புரிய வைக்க முடியலையா, பரவாயில்ல, வேறு ஏதாவது சேவை பண்ணுங்கள். சேவை நிறையா இருக்குதுல்ல, ஏன்னா இது குழுவான சேவை தான். ஸோ மற்ற விஷயங்கள் நிறைய பண்ணலாம். ஒரு ஜோதிலிங்கம் போடுறாங்க, விளக்கம் கொடுக்க முடியலன்னா மற்றது அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லை, மற்றவங்களை வரவேற்கிறது, ஸ்க்ரீன் அரேஞ்ச் பண்ணுறது, இது நிறைய சேவைக்கு வந்து ஆள் தான் இல்லையே தவிர சேவைக்கு பஞ்சம் கிடையாது. ஸோ ஏதாவது சேவை செய்யுங்க. ஆனால் இதுக்காக தேக உணர்வில் வந்துச்சு, நான் எப்படி இதை பண்ண முடியும், நான் பணக்கார குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. இல்லை நான் வந்து ரிசப்ஷன்லேருந்து கூப்பிட்னா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், இப்படியெல்லாம் தேக அபிமானத்தில் வராதிங்க. இல்லை எல்லாமே சேவை தான், நான் அதை பண்ணால் எனக்கு வலிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில குழந்தைங்களுடைய எலும்பு வலிக்கு தான் சின்ன வேலை செஞ்சாலே பாபா சொல்கிறார், அதுக்கு பேர் தான் தேக உணர்வு. அவங்களுக்கு புரியல, இங்கே ஒரு ராஜ்யத்தை எழுப்புகிறோம், எந்த அளவுக்கு சேவைக்கு தன்னுடைய எலும்பு தேய வேலை செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு ராஜ்யத்தில் மிக உயர்ந்த பதவி கிடைக்கும்ன்றது அவங்களுக்கு புரியல. நீங்கள் செய்கிற சேவை உங்களால் பயன்பெற்றவர்கள் எழுதணும், பாபா இவங்க எனக்கு வந்து அழகாக புரிய வச்சாங்க, பாபா என்னுடைய வாழ்க்கையில் இப்போ தான் அர்த்தம் வந்திருக்குது அப்படின்னு எழுதணும். பயனுள்ளதாக என்னுடைய வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்க இந்த மகானாத்மான்னு எழுதணும் உங்களை பற்றி. ஸோ அந்த மாதிரி உருவாக்குங்க. பாபாவுக்கு வந்து நீங்கள் சேவை செஞ்சதுடைய நிரூபணம் கிடைக்கணும். ஒவ்வொருத்தரும் டீச்சர் ஆகணும், அப்போ தான் உங்களுடைய மாணவர்கள் வந்து இல்லை அந்த டீச்சர்களே இல்லை ஒவ்வொருத்தரும் டீச்சர் ஆகும்பொழுது தான். ஸோ ஒவ்வொருத்தரும் டீச்சராகி பாபா கிட்டே எழுதணுமா லெட்ரு. என்ன எழுதணும்னா, பாபா சென்டரில் வந்து எனக்கு சமமாக நான் நிறைய பேரை உருவாக்கிட்டேன், அவங்க சென்டரை பார்த்துக்குவாங்க, ஸோ நான் இப்போ வெளியில் போய் இன்னும் நிறைய சென்டர் திறக்கணும் அப்படின்னு எழுதுகிற குழந்தை தான் நறுமணமிக்க மலர்கள்னு சொல்கிறேன். நீங்கள் சேவையே செய்யலைன்னா நீங்கள் எப்படி மலர்கள் ஆவீங்க? ஏன்னா இது மலர் தோட்டம். அதே மாதிரி திருப்பிழாவுக்கு வர விஐபிக்கு நாங்கள் பிரம்மகுமார் குமாரிகள் கலியுக சூதரர்களை தேவதை ஆக்குறதுக்கு ஞானத்தை எடுக்கிற பிராமணர்களாக மாற்றி பிறகு தேவதையாக மாற்றுறோம்னு நீங்கள் புரிய வைக்கணும். தந்தை மூன்று குலத்தின் ஸ்தாபனை பண்ணுறார். ஒன்று பிராமண குலம், பிறகு சூரிய வம்சம், சந்திர வம்சம், மூன்று குலத்துடைய ஸ்தாபனையும் இப்போ ஒரு சேர பண்ணுறார். இந்த நேரத்தில் எல்லாருமே சூத்திரர்களாக இருக்கிறாங்க, சூத்திரர்களை தான் இப்படி மாத்துறார். தங்க யுகத்தில் எல்லோரும் தேவதா குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாங்க. பிறகு திரேதா யுகத்தில் சத்திரியராக மாறினாங்க, பிறகு துவாபர யுகத்தில் வைஷ்யராக மாறினாங்க, கலியுகத்தில் சூதரராகிறாங்க. மீண்டும் பாபாவுக்கு தெரியும், குழந்தைங்க நிறைய பாயிண்ட்டை மறந்துடுறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பிராமண குலத்தை சார்ந்தவர்கள் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைகள், இதுதான் முக்கியமானது. அதுதான் பிரம்மா குமார் குமாரிகள்லாம் என்னன்னு முதல்ல புரிய வைங்க. இல்லை பிரம்மகுமார் குமாரிக்கு நானும் போயிருக்கேன்னு போது இந்த ஞானத்தை தெரிஞ்சவன் என்ன சொல்லணும்னா, பிரம்மகுமார் குமாரினா என்னன்னு தெரியுமா அவனுக்கு, நான் சொல்கிறேன் பாருன்னு. ஏன்னா அவனுக்கு அந்த ஞானம், ஸோ அப்போ இந்த ஞானம் பரவும். பிரம்மா திடீர்னு எங்கேருந்து வந்தார், இதோ உட்காந்துட்டு இருக்கார் பாருங்கள், சாதாரண மனிதன் தான் சிவன், இவருக்குள்ளே பிரவேசமானவனே சிவன் வச்ச பேர் இவருக்கு பிரம்மா அப்படின்னு நீங்கள் தெளிவாக புரிய வைக்கணும்.
பிரம்மாவின் மூலமாக புது உலக ஸ்தாபனை நடக்குது. அதாவது அவர் வாய்வழியை பயன்படுத்தி சிவன் ஞானத்தை கொடுத்து புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுறார். யாருடைய உலகம் அது? பிராமணர்களுடைய உலகம் இல்லையா? பிராமணர்களுக்காக அந்த உலகத்தை படைக்கிறார். பிராமணர்கள் அங்கே தேவதை ஆகிடுவாங்க. ஸோ அந்த பிராமணர்களுக்கு இந்த ஞானத்தை கொடுத்து தேவதையாக ஆக்கப்படுறாங்க. நாம் அதற்காக இறைவன்கிட்ட படிக்கிறோம், சிவ தந்தைக்கிட்ட படிக்கிறோம். மனிதர்கள் வந்து அர்ஜுனன்கிட்ட கடவுள் பேசினதாக போட்டிருக்கிறாங்க. ஆனால் அர்ஜுனன் யாருன்னே யாருக்கும் தெரியல இல்லையா? கிருஷ்ணர் சொல்கிறாங்க ஓகே, அர்ஜுனன் ஏன் அர்ஜுனனுக்கு அந்த மகிமை? யார் அந்த அர்ஜுனன்? யாருக்கும் தெரியல. நமக்கு தான் தெரியும். பிரம்மாவுடைய குழந்தைகளாகிய பிராமணர்களாகிய நாம தான் அந்த அர்ஜுனன். அதுலேயும் சிவன் சொல்கிறது அப்படி கேட்குறவங்க தான் அர்ஜுனன். சிலர் சொல்கிறாங்க நாங்களாம் சிவபாபாவுடைய குழந்தைங்கப்பா, எங்களுக்கும் பிரம்மாவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாரு பிரம்மா வாய் வழியாக தான் நான் ஞானத்தை கொடுக்குறேன். அந்த ஞானத்தையே கேட்கல, நீ சும்மா நினச்சினா நீ தேவதை ஆகிடுவியா? அது ஹடயோகம். கடவுளை நீ கரெக்டாகவே நினச்சா கூட நீ சொர்க்கத்துக்கு வர முடியாது ஞானத்தை கேட்காம. எப்படி தேவதையாக முடியும்? இன்னொரு விஷயம், இறைவனை நீ எப்படி கரெக்டாக நினைப்ப? கரெக்டாக இப்படி தான் நினைக்கணுன்ற ஞானமே பிரம்மா வாய் வழியாக தானே வந்தது. ஸோ பிரம்மாவின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தேவதையாக முடியும். பிரம்மா இல்லாமல் சிவனை இப்படி தான் நினைக்கணும்னு சிவபாபா எப்படி சொல்லுவார்? வேறு யார் மூலமாக சொல்லுவார்? பிரம்மா மூலமாக தான் சொல்கிறாரு. ஸோ அந்த பிரம்மாவை வழியாக சிவனுடைய ஞானத்தை கேட்டு நிச்சயபுத்தி கொண்ட அத்தனை பேரும் பிரஜாபிதா பிரம்மாவுடைய குழந்தைங்க. பிரம்மா குமாரர்கள், குமாரத்திகள். கண்டிப்பாக நீங்கள் பிரம்மாவையும் ஞாபகம் வச்சுருப்பீங்க, மறந்துட மாட்டீங்க. சிவபாபா இந்த பிரம்மா உடல் மூலமாக நமக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஸோ இடைத்தரகரா இல்லையா? சிவபாபாவுக்கும் உங்களுக்கும் நடுவில் இடைத்தரகரா யார் இருக்கிறா? பிரம்மா பாபா இருக்கிறார். அப்படி இல்லைன்னா, ஏன்னா பிரம்மாவுடைய குழந்தையான ஆகிறவங்க தான் பிராமணர்கள். பிராமணர்கள் ஆகாமல் தேவதை ஆகிறதுக்கான ஞானம் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஸோ அதனால் நான் யாருடைய உடலில் பிரவேசிக்கிறேனோ அந்த ரதத்தை பற்றிய ஞானமும் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் முதல்ல பிராமணர்களாகணும், பிரம்மாவை ஏற்றுக்கிறவங்களாகணும். பிரம்மாவை உங்களுடைய அப்பாவாக நீங்கள் நினைக்கலன்னா எப்படி நீங்கள் அவருடைய குழந்தையாக முடியும்? பிராமணர்கள்னால பிரம்மாவுடைய குழந்தைங்க தானே. நீங்கள் உங்களை பிராமணர்களாக கருதலை அப்படின்னாலே நீங்கள் சூத்திரர்கள்னு அர்த்தம். ஏன்னா இங்கே இருக்கிறது சூத்ர குலமும் பிராமணர்களும் மட்டும்தான் இருக்குது. பிராமணன் இல்லைனாலே நீ சூத்திரன்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் பிராமணன் ஆகலை அப்படின்னா சூத்ரன்லேருந்து ஒரு வினாடியில் தேவதை ஆகிறது நடக்கவே முடியாதுன்றார். பிராமணன் ஆனால் தான் உன்னால் தேவதையே ஆக முடியும். நீங்கள் பிராமணனாக முதல்ல ஆகி சிவபாபாவை நினைக்காமல் நீங்கள் எப்படி தேவதை ஆக முடியும்? சிவபாபாவை நினைக்கிற ஞானம் உட்பட எல்லா ஞானத்தையும் பிராமணர்களுக்கு தான் சிவன் போதிக்கிறார். பிரம்மா வாய் வழியாக தான் போதிக்கிறார். இப்போ பிரம்மாவை ஏற்றுக்கலன்னா நீங்கள் எப்படி தேவதையாக முடியும் சூத்ரன்லேருந்து? இதில் குழப்பம் அடைகிறதுக்கு எதுவுமே இல்லை. இந்த விஷயத்தை நீங்கள் வந்து புரிய வைங்க. யாரை வைத்து திருப்பிழா பண்ணுறீங்களோ அந்த விஐபிக்கு சொல்லுங்கள், ஏற்கனவே சிவன் வந்து திறந்துட்டார், பிரம்மகுமார் குமாரி அப்படின்ற பல்கலைக்கழகத்தை திறந்துட்டார், ஸோ இது வந்து கிளை தான் அப்படின்னு புரிய வைங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் அப்பாவை மட்டும் ஒளிப்புள்ளியாக நினைவு பண்ண பண்ண உங்களுடைய பாவம் அழியும்னு சொல்கிறோம். இதை தான் தந்தை சொல்கிறாரு. அது சிவத்தந்தையை மட்டும்தான் நினைக்கணும், ஏன்னா அவர் மட்டும்தான் பதித்த பாவனர், தூய்மையாக்குபவர். அவரை நினைப்பதால் மட்டுமே நீங்கள் தூய்மையாக முடியும், தேவதையாக முடியும். தூய்மையானதான் தேவதையாக முடியும். குழந்தைகளாகி நீங்கள் நிறைய சேவை பண்ண முடியும். நாங்கள் உங்களுக்கு இறை தந்தையுடைய செய்தியை கொடுக்குறோம். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையாங்கிறது உங்களுடைய விருப்பம். ஏன்னா இந்த ஞானம் இந்த செய்தியை கொடுத்துட்டு நாங்கள் போயிடுவோம். ஆனால் நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கு இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. உலகம் அழிய போது பயங்கரமான துக்கம் வரப்போகுது. நீங்கள் தூய்மை ஆகிட்டீங்கன்னா துக்கம் வராது. ஸோ
நீங்கள் அது சாகும்போது சங்கரா சங்கரான்னு கத்தி பிரயோஜனம் இல்லை, இப்போயே தூய்மை ஆகிடுங்க, நாங்கள் செய்தியை கொடுக்குறோம். தூய்மை ஆகிறதுக்கு இறைவனை நினைக்கிறத தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ சேவை பண்ணிக்கிட்டே இருங்க, டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா. நீங்கள் வீணாக்குறீங்கன்னு வேணால் சொல்லுங்கள் இல்லையா. டைம் இருக்குது, டைமை ஃபுல்லாக சேவை பண்ணிக்கிட்டே இருங்க நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், நிறைய சென்டரை நீங்கள் திறக்கணும் அப்படின்னா பிறரை உங்களுக்கு சமமாக்குற சேவையும் செய்யணும் இல்லையா. பாபாவுடைய அறிமுகம் கொடுக்குற சேவை மட்டும் இல்லை, தனக்கு சமமாக்குற சேவையும், பாபா குழந்தைங்களை தனக்கு சமமாக்குற சேவையும் பண்ணணும். நிறைய சென்டர் திறந்துக்கிட்டே இருங்க, சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காதுங்க. மலர் தோட்டத்தை உருவாக்குங்க, ஒவ்வொருத்தரும் மலர்களாகணும் இல்லையா. பாபா நான் எனக்கு சமமாக நிறைய பேரை உருவாக்கியிருக்கிறேன்னு லெட்டர் எழுதுற குழந்தை தான் மலர்ன்றார் பாபா இல்லையா. நீங்களும் மலராகி பிறரையும் உங்களுக்கு சமமான மலராக்குங்க. எந்த விதமான தேக உணர்வும் வரக்கூடாது. எப்படிப்பட்ட சேவை செய்கிறதுக்கும் குஷி குஷியாக செய்யணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் ஏறிட்டு தான் இருக்க போகுது எந்த சேவை செஞ்சாலும். அதனால் தேக உணர்வில் வந்துச்சு இதெல்லாமா நான் பண்ணுறது அப்படிங்கிற எண்ணமே வரக்கூடாது உங்களுக்கு. வரதானம், தினசரி நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் யுக்தியாக செய்யக்கூடிய தூய்மையான பூஜிக்கத்தகுந்த ஆத்மா ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், தூய்மையான ஆத்மா பூஜிக்க தகுந்த ஆத்மாவுடைய அடையாளமே அவங்களுடைய ஒரு எண்ணம் கூட, ஒரு வார்த்தை கூட, ஒரு செயல் கூட, ஏன் ஒரு கனவு கூட சும்மா ஏனோ தானோன்னு இருக்காது. துல்லியமாக இப்படித்தான் சிந்திக்கணும், அப்படி ஒழுங்குபடுத்தப்பட்டதாக யுக்தியுக்தாக கரெக்டாக பாபா சொன்னபடி தான், அதாவது பாபா எடுத்து வச்சு அடி மேலே அடி எடுத்து வைக்கிறதுன்னுவாங்களே அந்த மாதிரி தான் இருக்கும். எண்ணங்கள் பாபா சிந்திக்கிற மாதிரியே இருக்கும், வார்த்தை பாபா பேசுகிற மாதிரியே இருக்கும், செயல்கள் பாபா மாதிரி உலக நன்மை செயல்கள் தான் இருக்கும். கனவில் கூட தூய்மை போகாமல் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்க தூய்மை. ஸோ எல்லாத்துலேயும் எண்ணம் சொல், செயல், பார்வை எல்லாத்துலேயும் தூய்மையும் பயனுள்ள தன்மையும் தான் இருக்கும், யோகம் நிரம்பிய தன்மை தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு எண்ணமும், ஒரு எண்ணம் கூட வீணான எண்ணமாக இருக்காது, எல்லாமே பயனளிக்கக்கூடிய உலக நன்மை அளிக்கக்கூடிய எண்ணமாக தான் இருக்கும். சும்மா நானும் ஏதோ சொன்னேன், பேசணும்னு பேசினேன் அப்படின்னு அவங்க வார்த்தை வாயிலிருந்து வார்த்தை வராது. எதுவுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் தானாகவே நடக்காது. கரெக்டாக இப்படி தான் நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, அப்படி தான் நடக்கும். கொஞ்சம் கூட மாறி போகாது அவங்க கண்ட்ரோலை மீறி, அவங்க பார்வையோ வார்த்தையோ எண்ணமோ கனவு கூட போகாதுன்றார். தூய்மையான ஆத்மா அதாவது அளந்து எடுத்து நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா, ஒவ்வொரு அடியும் அளந்து வைக்கிறதுன்னு. ஸோ அந்த மாதிரி இருக்கும் தூய்மையான ஆத்மாக்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும். ஸோ துல்லியமாக யுக்தியாக இருக்கும் ஒவ்வொரு செயலும். ஸோ தினசரி அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் இப்படித்தான் செய்யணும்னு ஏற்கனவே முடிவு பண்ணாங்கன்னா அது அப்படித்தான் நடக்கும். கொஞ்சம் கூட சாதாரண மனிதர்களை போல ஏனோ தானோ அப்படிலாம் இருக்காது, கரெக்டாக அந்த யோகத்தோட. ஸோ இதை இதோடைய நினைவாக தான் பக்தர்கள் பாருங்கள், ஒரு வீடு கட்டுறதுனால அதுக்கு முன்னாடி ஐயரை கூப்பிட்டு ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாங்க பாருங்கள், இதை பண்ணிட்டு தான் பண்ணணும். நாஸ்திகள் வந்து இதெல்லாம் பண்ணத்தில எதுக்கு நேரத்தை வேணாக்குறீங்க, ஸோ ஏதோ ஒன்று பண்ணுறது அப்படி இருக்காது, இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுறதுடைய நினைவாக தான் அங்கே பக்தர்கள் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் பூஜிக்கப்படுது, பின்பற்றப்படுது. உங்களுடைய முழு நாளுடைய ஒவ்வொரு காரியங்களும் பூஜிக்கப்படுது இல்லையா. பார்த்தீங்கன்னா மேல்மலையனூரில் அம்மனை பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அமாவாசை அன்றைக்கி நைட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஃபுல்லாக அந்த குளிச்சுட்டே இருக்கிற மாதிரி. ஸோ அது ஞானக்குளியல்னு எடுத்துக்கலாம், ஸ்தூல குளியலில் இருக்கும்போதும் பாபா நினைவில் இருந்து குளிச்சாங்கன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் பூஜை இல்லையா. அங்கே அபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே கும்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னெல்லாம் பண்ணாங்களோ இந்த பூஜைக்குரிய ஆத்மாக்கள் அத்தனையும் மக்களுக்கு காட்சியாக கிடைக்கும், அவங்களுக்கு தரிசனமாகும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள் இல்லையா. பூஜைக்குரிய ஆத்மாக்களுடைய ஒவ்வொரு விஷயமும் காட்சியாக கிடைக்கணும்னா அந்த மாதிரி காட்சியாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய நடத்தை வந்து மிக உயர்ந்ததாக இருக்கணும், என்னுடைய ஒவ்வொரு செயலும் பார்த்து குமுற மாதிரி இருக்கணும். அப்படி கவனம் வைங்க. செம்ம பவர்ஃபுல்லான வரதனம், நம்மளை அறியாமல் பண்ணுற கவனக்குறைவான விஷயங்கள் அத்தனையும் நீக்கிறதுக்கான ஒரு எச்சரிக்கை இந்த வாணி, குறிப்பாக இந்த வரதனம்.
ஸ்லோகன், நீங்கள் சூரிய வம்சத்தில் வர வெற்றிமணியாக ஆகணும் அப்படின்னா உங்களுடைய மனநிலை எப்பவுமே ஸ்திரமாக இருக்கணும். ஒரே சீராக ஒருவரின் ரசனையில் அதீந்திர சுகத்தில் மூழ்கி இருக்கணும். வெளி உலக விஷயத்தில் சிக்காமல் உள்நோக்கு முகத்திலேயே இருக்கணும். தன்னுடைய மனநிலையிலே கவனம் இருக்கணும். தன்னுடைய ஆஸ்தியிலே கவனம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த சூரிய வம்சத்தில் வரக்கூடிய மாயை வெற்றி அடையக்கூடிய ஆத்மாவாக நீங்கள் ஆக முடியும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷ்குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.